தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ ஒரு மிக முக்கியமான ஒரு அப்டேட் நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து வந்திருக்கு. ஸோ என்ன இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருக்கு MBBS அண்ட் BDSக்கு. அது முடிஞ்சு அதனுடைய ரிசல்ட் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர்லாம் வந்து நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்பொழுது நமக்கு டியூஷன் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். டியூஷன் ஃபீஸை பே பண்ணிவிட்டு நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அப்படி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு காலேஜில் ஜாயின் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4ஆம் தேதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, நவம்பர் 4 அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற அந்த டேட் இருக்கு இல்லையா, அந்த டேட்டை வந்து இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் மெயினாக சொல்ல வர விஷயம். ஸோ அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுற டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது எந்த டேட் வரைக்கும் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 7ஆம் தேதி, நவம்பர் 7ஆம் தேதி, இந்த மாதம் நவம்பர் 7ஆம் தேதியோடு நமக்கு வந்து சாயந்தரம் 5 மணியோட டைம் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணணும், சரிங்களா? ஸோ இது வந்து எதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுறதால் நிறைய இஷ்யூ இருந்திருக்கு. சில பேருக்கு வந்து வெப்சைட் இஷ்யூ வந்திருக்கு, சில பேர் ஆஃப்லைனில் வந்து பே பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் மினிட்ல வந்து பே பண்ணவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியாமல், இது அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து டவுன்லோட் பண்ண முடியாத சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் இருக்குன்றதுனால இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு 1 டேஸ் கிட்ட ஆகிடும்ன்றதுனால அவங்க டேட்டை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு விஷயம்தான். ஏன்னா அவங்க ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா நீங்கள் 4ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணலான்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட அட்மிஷனை கேன்சல் பண்ணிவிடுவாங்க நார்மலாகவே. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ அவங்களா வந்து டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு 7ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த 7ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் போய் யார் யாரெல்லாம் இன்னும் வந்து ஜாயின் பண்ணலையோ அவங்க எல்லாருமே போய் ஜாயின் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது, டியூஷன் ஃபீஸ் வந்து லாஸ்ட் மினிட்ல பே பண்ணவங்க, ஆஃப்லைனில் பே பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து 7ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கு, அந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.